இதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக, பைரவ ஆசீர்வாதம். சுவாமிஜி, நிறைய பேருக்கு வந்து தொழிலதிபர் ஆகணும், பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணுங்கிற ஆசை, கனவு, லட்சியம் இருக்கும் இல்லைங்களா? யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு கை கூடும், அவங்களுடைய கால் பெருவிரல் ரேகை எப்படி இருக்கணும்? தொழில்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஒரு ரெண்டு விதமான ஜாதகம், ஜோதிடம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக நம்ம கணிக்கக்கூடிய விஷயங்கள். நான் ரேகையில் கணிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளுடைய டைம் சரியாக இருந்தால், நம்மளுடைய டைம், நவ கிரகங்கள், நட்சத்திர பலமாக இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிக்க முடியும். ஒரு ஜாதகன் அப்படிங்கிறது, ஜாதகம் மீன்ஸ் நான் ரேகையை வச்சு நான் பார்க்குறேன். இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் கோடுகள் தான் கணக்கிடுவேன் நான். உள்ளே வரக்கூடிய கோடுகள் ப்ளஸ் முகம், முகங்கிறது அமைப்பு, கோடுகள்ங்கிறது உள்ளே வரக்கூடிய பலன்கள், இன்றைக்கி நிலை எப்படி இருக்குது, இன்றைக்கி தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு ஜாதகன் தொழில் அதிபர்கள் ஆகணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்குறாங்க, 100 பேர் ஆக்கணும், 1000 பேர் ஆக்கணுங்கிறது இயற்கையான விஷயம். இப்போ இதில் நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்போவுமே ஒரு தொழில் ஆரம்பித்து எடுத்து உடனே டாப் லெவலில் போக முடியாது. 1 வருடங்கள் ஆகலாம், 6 மாதம், 1 வருடம், 2 வருடம். இப்போ இதில் நமக்கு க்ரோத் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ தொழில் நல்லா போய்கிட்டிருக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு காசு தங்காது, அது ஒரு விதம். தொழில் எந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கிரக ரீதியாக அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு விஷயம் சொல்கிறது, 9 நவகிரகத்தை எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஒரு நவகிரகங்கிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எல்லா ஸ்தானத்தையும், குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எல்லா ஸ்தானத்துக்கும் 9 நவகிரகம் பலமாக இருக்கணும். இன்னொன்று, ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா கிரக பலமாக இருக்கும், ஏதாவது தோஷங்கள் இருக்குது. தோஷங்கிறது பார்த்திங்கன்னா வம்சத்தில் வரலாம், அல்லது கிரக ரீதியாக தோஷங்கள் வரலாம். இது மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி ஜாதகத்தை பலப்படுத்தணும். கிரகத்தை பலப்படுத்திட்டோம்னாவே கண்டிப்பாக ஒரு மனிதன், இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் யோகம் இருக்குது, யோகம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. அந்த யோகத்தை நம்ம எப்படிலாம் வழிநடத்தி கொண்டுட்டு போகிறோங்கிறத கிரகம், அந்த கிரகத்தை பலப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாவே கண்டிப்பாக தொழிலில் ஜெயிக்க முடியும், வேலைக்கு போனாலும் கண்டினியூவாக தெளிவாக கொண்டு போக முடியும். நிச்சயமாக சுவாமிஜி, கிரகத்தை பலப்படுத்தணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது எப்படி சுவாமிஜி பண்ணுறது? கிரகங்கிறது 9 நவகிரகம் தாங்க, பிரார்த்தனைகள் அல்லது பூஜைகள். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைனா குருக்கு தீபமைக்கிறேன், நான் சிவன் கோயிலுக்கு போகிறேன், இல்லை குரு நவகிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த நவகிரகத்துக்கு தீபமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒன்று, அடுத்தது ஹோமங்கள். ஹோமங்களில் பார்த்திங்கன்னா பல விதமான இருக்குது, நவகிரக ஹோமன் இருக்குது. ரொம்ப முக்கியமாக பெரிய லெவலில் வளர்ந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா 27 நட்சத்திரங்களுக்கு, 9 நவகிரகத்துக்கு, லக்ஷ்மிக்கு கண்டினியூவாக பூஜைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹோமங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பலப்படுத்தி வச்சுக்கிறது. இப்போ ஒரு ஜாதகர் அப்படிங்கிறது வந்து பலம், பலவீனம், இந்த ரெண்டு விஷயத்தை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அந்த பலவீனத்துக்கு எதெல்லாம் பலவீனமாக இருக்குது, நவ கிரகத்தில் எந்த கிரகமெல்லாம் பலவீனமாக இருக்கும், அந்த கிரகத்தை பலப்படுத்திட்டோம்னாவே நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு எனர்ஜி தாங்க ஜாதகம். அந்த ஜாதகத்தை எனர்ஜியாக நம்ம வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். அந்த எனர்ஜியை வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கணும், எது பலவீனமாக இருக்கோமோ, அது மன ரீதியாக பலவீனமாக இருந்தால் கூட கிரக ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்பில் பலவீனமாக இருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, நல்லா போய்கிட்டே இருப்பாங்க, நல்லா போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா ஸ்டக்காகி விழுந்துருவாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, போன வருஷம் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு பிஸ்னஸ்ஸு, ஆனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மைனஸாக இருக்குது, என்னை சேர்ந்த இதே தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப மேலே போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்கவுங்களுடைய கிரகம். அந்த கிரகங்கிறது பலப்படுத்திக்கிறது சிவன் அம்சத்தில் வரக்கூடிய, சிவனுடைய அம்சத்தில் வரக்கூடியது நான் சொல்லிட்டு இருக்கிறது பைரவர். இந்த பைரவர் கெட்டியாக பிடிங்க, கிரகத்தை பலப்படுத்தலாம், நட்சத்திரத்தை பலப்படுத்துனீங்கன்னா ஜொலிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நட்சத்திரங்கிற ஸ்டார் அந்தஸ்துங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டார் அந்தஸ்தோடு நீங்கள் வாழ்க்கையை சிறப்பாக சரிவர ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வெடுத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் வரும். சமைச்சி, கால் பெருவிரல் ரேகை அப்படின்னு சொல்லும்போது இத்தினோண்டு ரேகைக்குள்ளே என்னென்ன வகைகள் இருக்குது, ஒரு வாழ்க்கையே இதுக்குள்ளே எப்படி அடக்க முடியும் சுவாமிஜி? இத்தலையுண்டுங்கிறத விட ஒரு 1 காயின் என்ன சைஸில் இருக்கோ அதுதான் இந்த கால் பெருவல்ங்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம டாக்குமெண்ட்டுக்கெலாம் அந்த கை ரேகை எடுக்கிறோம். அதே மாதிரி நான் கால் ரேகையை வந்து ஸ்டாம்பேடை வச்சு எடுத்துடுறேன், எடுத்ததுலேருந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிடறேன்.
முகங்கிறது அமைப்பு, அந்த ரவுண்டு அந்த அமைப்பு எப்படி இருக்குங்கிறது. கஜ முகம், கோ முகம், கருட முகம், இந்த மாதிரி சில வகையான முகங்கள் இருக்குது. இந்த கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் புகழ் உச்சத்தில் அடைஞ்சே தீருவான். கோ முகம் இருந்துச்சுன்னா அவன் கோவக்காரனாகவே இருப்பான். கருட முகம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அதாவது துடிப்பாங்க, மேலே போகிறக்க நான் மேலே போக முடியாது, இது மாதிரி முக அமைப்புன்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்குல்ல. இப்போ நான் விஜய்னா இப்படி தான் இருப்பாங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முகம் இருக்க மாதிரி அந்த முகத்துக்குள்ளே வரக்கூடிய கோடுகள் தான் பலன். இன்றைக்கி இந்த ரேகையில் இன்றைக்கி இவங்களுடைய பலன் என்ன? கோடுகளில் நாகக்கோடு, வில்வக்கோடு, அத்திமக்கோடு, கத்திரிக்கோடு, இந்த மாதிரி பல விதமான கோடுகள் இருக்குது. முகம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் முகம் மாறாது. கோடுகள் இன்றைக்கி பலன், என்ன பலனில் நம்ம எப்படி கொண்டுட்டு போகிறோம், வாழ்க்கை அடுத்தடுத்து எப்படி இருக்குங்கிறது தான் கோடு. இந்த நாகக்கோடுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தீராத உடல் வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருப்பாங்க, டாக்டர் எல்லா செக்கப் முடிச்சிருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வியாதி க்யூர் ஆகாது. வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒன் வீக் ஒரு டேப்லெட் எடுப்பாங்க, அதுக்கு அது வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு உடம்பு வலியாக இருந்துச்சுன்னா பெயின் கில்லர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பெயின் குறையும். அது மாதிரி ஒன் வீக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு தள்ளப்பட்டுரு. அப்போ அந்த கோடுகளினுடைய நாகக்கோடுகள்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேதனைகளும் உடல் ரீதியாக பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், வந்து உட்காந்தோடனையும் அந்த ரேகையை கொடுத்து அமர்ந்துக்கிட்டால் என்ன பிரச்சனைங்கிறது ப்ளஸ் மைனஸ்னு அனலைஸ் பண்ணி சொல்லுவேன். அதனால தான் சொல்லிகிட்டு இருக்க ஒரு வார்த்தை உங்களை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வில்வக்கோடு, இந்த வில்வக்கோடு இருந்துச்சுன்னா கோபக்காரனாகவே இருந்துகிட்டு இருப்பான். அதாவது எப்போவுமே நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறது, நான் பேசுகிற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நெகட்டிவ் தான் தெரியப்படுத்துவேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ். நம்ம பாசிட்டிவ் சொல்லணுங்கிறதே இல்லை, உன்னுடைய குறையை நம்ம அறிஞ்சாவே நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். எப்போவுமே அதான் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்கிற வார்த்தையை கேளுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க எப்போவுமே நெகட்டிவாக நமக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நம்ம நட்புலையாக இருக்கட்டும். அது மாதிரி ஒரு ஜாதகனுடைய அமைப்பில் இன்றைக்கி என்ன குறைகள், இதை நிறைய ஆக்கிறதுக்கு என்ன வழி, இதுதான் என்னுடைய பிரார்த்தனைகள். ஒருத்தர் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த பார்த்ததுலேருந்து என்ன ப்ளஸ் மைனஸ் நான் தெரியப்படுது, பாயிண்ட்டு மட்டும்தான் நான் சொல்லுவேன். அந்த பாயிண்ட்டில் என்ன குறை இருக்கோ அதுக்கு நான் கடவுள்கிட்ட, பைரவர்கிட்ட, தெய்வத்துட்டு உத்தரவு வச்சுருவேன். உத்தரவு வச்சு தான் அது தீர்வு. அது பரிகாரங்களாக இருக்கலாம், அல்லது கோயிலுக்கு போயிட்டு சில உத்தரவாக இருக்கலாம். அந்த உத்தரவுப்படி சரிவர ஃபாலோ பண்ணுற போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியும். அதுதான் இந்த கோடுகளினுடைய பலன். இது வந்து 240 வகையான கோடுகள் இருக்குது. இப்போ ஒரு ரேகையில் பார்த்திங்கன்னா ஒரு 60 வகையான கோடுகள் வரலாம், உங்கள் ரேகையில் ஒரு 70 வகையான கோடுகள் வரலாம், எனக்கு ஒரு 100 வகையான கோடுகள் வரலாம். கோடுங்கிறது நம்ம ரோக முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் அந்த கோடுகள் வரும். அந்த கோடுகள் வச்சு தான் பலனை நம்ம பிரிக்கிறோம். அந்த பலன்கிறது இன்றைக்கி என்ன நிலையில் இருக்காங்க, ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது குடும்ப ஒற்றுமையாக இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நிம்மதி கட்டிக்கிட்டு இருக்கலாம். இது மாதிரி எதுலேயே எந்தெந்த கோடுகள் அமைப்புகள் பலமாக இருந்தால் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு, பலவீனமாக இருந்தால் அவங்க நிலைமை சரியாக இல்லை. எந்த கோடு பலவீனமாக இருக்கோ அந்த கோடுகளில் அந்த பிரச்சனைங்கிறத என்னால் கால்லெட் பண்ணி தான் நீங்கள் வந்திருக்கக்கூடியது. மன பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கீங்க, குடும்ப பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கீங்க, தொழில் சரி வரப்போகலை, லக்ஷ்மி கடாச்சில் அப்படிங்கிற தெளிவாக தெரியப்படுத்த முடியும். இந்த கோடுகளில் பேசுனா நிறைய பேசிட்டே போகலாம். அது 240 வகையான கோடுகளில் எல்லாத்துக்கும் 240 வகையான கோடுகள் வராது. ஒரு 60, 70, 80 இந்த மாதிரி கோடுகளில் வச்சு தான் பலன் சொல்கிறோம். அந்த 1 ரூபாய் காயின காலத்தில் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டீங்க. அந்த கோடுகளை நம்ம சரிவர நம்ம கால்லேட் பண்ணுற போது ஜாதகம்ங்கிறது 12 கட்டத்தெண்ணி பலன் சொல்கிறாங்க. இன்றைக்கி குரு திசை, குரு புக்தியில் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். இன்றைக்கி எந்த திசை நடந்துகிட்ருக்கோ அந்த திசைக்கு இந்த புத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படிங்கிற இந்த கோடுகளை பொறுத்த வரைக்கும் பலம், பலவீனம், பலத்துக்கு எதெல்லாம் பலமாக இருக்குது, எதெல்லாம் பலவீனமாக இருக்குது, இதை நம்ம அனலைஸ் பண்ணுற போது நான் சொல்கிற வார்த்தைகள் சரியாக இருக்குது அந்த பைரவருடைய அருளால். கோடுகளை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான், இரண்டே விதிகள் தான் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. ஆனா கோடுகள் வந்து அவ்வளவு மைன்யூட் லைன்ஸா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப கையில் வந்து தேய்மானம்ங்கிறது கம்மியா இருக்கும், ஆனா காலில் தேய்மானம் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க எப்படி கால்குலேட் பண்றீங்க? கரெக்ட், இது வந்து நிறைய வந்து இந்த கேள்விகள் இருக்கிறது உண்மைதான். கண்டிப்பா ஒரு 50 ஏஜுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அந்த தேய்மானம் இல்லை. ஒரு 50 வயதுக்கு மேலே வர்றவங்களுக்கு சில தேய்மானங்கள் இருக்கு. என்ன காரணம்னா இன்றைய ஜென்ரேஷன் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்தில் வந்து காலணி செப்பல் கூட போடாமல் நடந்தவங்க அதிகமாக இருக்குது. தேஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. கோடுகள் எனக்கு வந்து உள்ளே வரக்கூடிய கோடுகள், இப்போ நம்ம டாக்குமெண்ட்டுக்கு இந்த கயிறாக எடுக்கிறோம், லைன் முக்கியம். அந்த கோடுகள் பலம் சரியாக அந்த கிளியராக இருந்துச்சுன்னா என்னால் 100% க்யூராக சொல்ல முடியும். அது தேஞ்சிருச்சு ரேகை இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ எழுதுறதுக்கு பேனாக இருந்தால் தானே எழுத முடியும். பேனாக இருந்தால் மட்டும் பார்த்தா உள்ளே இங்கு வேணும். அது மாதிரி
கால் ரேகை எடுக்கிற அப்படின்னா உள்ள கோடுகள் சரியாக இருக்கணும். அந்த கோடுகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் என்னால் பலன் சொல்ல முடியும். அதுக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க ஃபேமிலியோடு வரபோது அட்லீஸ்ட் ஒய்ஃபுக்கு எடுத்து பார்த்துடலான்னு சொல்கிறாங்க, அல்லது கூட பையங்கள் பசங்க வந்தாங்கன்னா பசங்க எடுத்து பார்த்துறாங்க. இது மாதிரி மாற்றி குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு பார்க்குற போது என்ன பிரச்சனை வந்தால் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். அதுதான் அந்த பைரவருடைய அருள். சமஜி, மக்கள் பணியே மகேசன் பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான பணி உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன் அண்ட் பைரவா ஹெல்த் கேர், இதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. பைரவா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நான் நிறைய பணிகள் பண்ணிகிட்ருக்கேன். அது பைரவருடைய அருளால், பைரவருடைய சக்தியால் என்னை வந்து பார்க்குற மனிதர்கள் நான் வாங்குகிற சம்பாவனை தட்சணை கூட அப்படி ட்ரஸ்ட்டில் தான் நான் போட்டுறேன். ஒவ்வொரு விஷயங்கள் இது வந்து ஆன்மீகத்துக்குள்ளே நான் அடியெடுத்து வச்சது என்னுடைய ரொம்ப சின்ன வயதில். அடியெடுத்து வச்ச வயதை தாண்டி நான் அடுத்தடுத்து ஸ்டெப்ஸுக்கு வரபோது மக்கள்கிட்டருந்து வரது மக்களுக்கே போகணும்னு முடிவு பண்ணேன். 2004 பைரவா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். என்னுடைய 24வது வயதில், 23 முடிஞ்சு 24வது வயதில் ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 18-19 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு விதம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன். ஒன்று ஸ்டடீஸு, படிப்புக்கு, இன்னொன்று ஹெல்த்துக்கு, இன்னொன்று ரூரல் டெவலப்மெண்ட்னு என்னுடைய ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சின்ன சின்ன வில்லேஜ்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பைரவா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறது ஹெல்த் கேர். ஹெல்த் கேருக்கு ரொம்ப முறைப்படி ஒரு 4 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன்னா, கேன்சர் கிட்னி, கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னிக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆயுர்வேதா சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் வந்து சந்திக்கிறாங்க, ரொம்ப கைராசியான டாக்டர்ஸு. ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டுட்டு வருவாங்க. ப்ரீத்தே இருக்காது, ப்ரீத் மட்டும்தான் போயிட்டுருக்கும், கண் முழிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. 1 மந்த்தில் எந்திரிச்சு நடந்துடுறாங்க. அந்த டாக்டரை வந்து சந்திக்கிறாங்க, வந்து சந்திச்சுட்டு என்னை வந்து பிளஸ்ஸிங் வாங்குறாங்க. நான் ஹீல் பண்ணி அனுப்புகிறேன். உடம்பே முடியாத கண்டிஷனில் இருந்தது கூட எந்திரிச்சு நடந்து இன்றைக்கி பல வருடங்களாக இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க. அதான் என்னுடைய ஹெல்த் கேர். பைரவ ஹெல்த் கேருங்கிற வெப்சைட் இருக்கும் பாருங்கள், bairavafoundation.org வெப்சைட்டை பாருங்கள், இன்னும் நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் பைரவா ஹெல்த் கேர், பைரவா ஃபவுண்டேஷன். ஸ்டடீஸுக்கு என்னால் முடிஞ்ச நான் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். அந்த குழந்தைகள் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகணும் முயற்சி எடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன். பைரவா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பலமாக உங்களை நீங்கள் வந்து சந்திக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள்னால நீங்கள் கொடுக்கறனால அந்த ட்ரஸ்ட் வளர்ந்துட்டுருக்கு. எல்லாம் பைரவருடைய அருள். சமஜி, உங்கள் ட்ரஸ்ட்டு கூட நாங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், என்ன ஃபார்மாலிட்டி? இல்லை, ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி நிறைய அன்னதானங்கள் நடந்துட்டுருக்கு. எப்போவுமே வந்து தானத்துலேயும் மிகப்பெரிய முக்கியமான தானம் வந்து ஃபுட்டு சொல்லலாம். அந்த ஃபுட்டு குறைஞ்சது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100-150 பேர் கொடுத்துட்ருக்கேன், அதில் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு அதாவது ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கோயில் பணிகளுக்கு சேர்றாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டில் குழந்தைகளுக்காக சேர்றாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வர. இப்போ முறைப்படி ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து 2004 ஆரம்பித்தது. முறைப்படி 8EG12 கவர்மெண்ட்டில் என்ன நாம்ஸ் இருக்கோ அதுபடி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யாராவது வந்து ஒரு டேக்ஸ் கட்டுற அமௌண்ட்டு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்தால் நான் ரெசிப்ட் கொடுத்துட்றேன். அந்த ரெசிப்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் ரிலாக்ஸ் கிடைக்கிது. இது மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள். அதாவது நம்ம ஒரு நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, 100 ரூபாய் இன்கம் வந்துச்சுன்னா 10 ரூபீஸ் நீங்கள் வந்து மக்களுக்காக பண்ணுங்கள். நான் உங்களை வந்து 80 பண்ணுங்கள், 100 பண்ணுங்கள் நான் கேட்கல. ஒரு 10 ரூபா பண்ணுவோமே, ஏதாவது ஒரு அட்லீஸ்ட்டு நம்ம எடுத்து அன்னம் எடுத்து இப்படி போடுறதுல ஒரு 4 எறும்பு சாப்பிட்டா கூட அந்த எறும்பு உயிர் காப்பாற்றலாம். உயிருங்கிறது மிகப்பெரிய சொத்துங்க. இந்த உயிருங்கிறது வந்து அது ஒரு சின்ன உயிராக இருக்கலாம், பெரிய உயிராக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், அல்லது ஒரு பறவையாக இருக்கலாம். காப்பாற்றக்கூடியது கடவுள் நமக்கு கைகால் நல்லா கொடுத்துருக்கா. அதனால் இந்த பைரவா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கேன். அதுக்கு மேலே இறைவனுடைய சித்தம் செயல். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். bairavafoundation.org வெப்சைட்டை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு விளக்கம் தெரியும் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. வாங்க சேர்ந்துக்குவோம், பண்ணுவோம். நிச்சயமாக சமஜி, நம்மளால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டாக்க இறைவன் நமக்கு கை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பான்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. அடுத்ததாக நாங்கள் எல்லாம் பிரமித்து பார்க்கக்கூடிய ஏஷியாஸ் பிகஸ்ட், 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோயில், அதனை குறித்து சொல்லுங்கள். ரொம்ப சின்ன விஷயமாக தான் ஆரம்பித்தேன். அடிக்கடி ஒரு வார்த்தையை தான் நான் முன் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு தாமரை மொக்கு மாதிரி ஆரம்பித்தேன். அந்த தாமரை மொக்கு மாதிரி இப்போ இன்றைக்கி பெரிய ஒரு லோட்டஸ் பூ மாதிரி தாமரை வெடித்து ஒரு குளத்துக்கு, குளத்தில் தாமரை கிடந்துச்சுன்னா முக்கா இருக்கிற போது கண்ணுக்கு தெரியாது நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும். இன்றைக்கி அது வெடித்து மலராக வரபோது பெருசாக வெடிக்கிற போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அப்படி அந்த குளத்துக்கே ஒரு அழகை கொடுத்துரும். அது மாதிரி இன்றைக்கி அந்த இடத்துல ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பைரவா கோயிலை வந்து சின்ன விஷயமாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து மிக பிரம்மாண்டமாக 125 அடி நீள மண்டபம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைரவர் அப்படிங்கிறது காலபைரவர்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க.
பைரவரில் 64 வகை பைரவர் இருக்காங்க. சொர்ணாகர்ஷன் சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடியது தான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய குழந்தைக்கு தான் கால பைர, அஷ்ட பைர, குரோத பைர, உம்மத்த பைர, பீஷ்ண பைர, சண்ட பைர, சம்ஹார, இது மாதிரி 63 பேர் இருக்காங்க. சொர்ணாகர்ஷ்ண பைரவரோட 64 பேர் ஆச்சு. இதுக்கு நம்ம வச்சுருக்கிறது காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது கால பைரவர். இதில் 33 ஃபீட்டில் ரொம்ப பஞ்சலோக கம்பியால் அற்புதமாக அந்த பைரவா ஃபவுண்டேஷன் வெப்சைட்டுக்குள்ளேயே அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். 33 ஃபீட்டில் பிறந்த மேலே பைரவ ஸ்டாச்சு, ரொம்ப அற்புதமான காட்சிகள் வந்திருக்கு. நடத்திட்டுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 60% வேலை முடிஞ்சுது. மக்கள் எல்லாருமே அது சேர்ந்து வர்றதுனால இன்னும் நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக சுவாமிஜி, ராமருக்கு உதவியே அணில் மாதிரி நாங்களும் இது கூட எங்களை இணைத்துக்கணும்னா என்ன சுவாமிஜி பண்ணணும்? கண்டிப்பாக எல்லாருமே முன் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அது பெருசாக வளர்ந்ததுக்கு காரணம் நான் எல்லாத்துக்கும் கேட்குறேன். இது வரைக்கும் கேட்கல, இப்போ தான் கைகூப்பி கேட்டுட்ருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவிகள், ஒரு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்டா போய் ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம், ஒரு சின்ன ஹோட்டல் போனால் கூட ஒரு 500 ரூபீஸ், 1000 ரூபீஸ் வருது. ஏதோ உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும், அந்த கோயில் மேலே வரும். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். அதில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, கேட்டு அதில் எல்லாமே பைரவ் ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்டில் தான் நான் வாங்கிட்டுருக்கேன், அந்த அக்கௌண்ட்லேயே பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாகவும் இருக்குது, பெரிய ஒரு வம்சத்துக்கு ஒரு அபிவிருத்தியாக இருக்கும். அதை பைரவருங்கிறது மிக சக்தி வாய்ந்த கடவுள், அதுக்கு பண்ணுறது அதுக்கு பெரிய குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. கோயில் கட்டுறக்கு ஒரு மாலை வாங்கி கொடுக்குறது, ஒரு செங்கல் கொடுக்க கூட ஒரு பிராத்தப்பம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த பிராத்தப்பம் இருக்கணும்னு நம்புகிறேன். வாங்க சேருவோம். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சுவாமிஜி சொல்லணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் தேவை அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்த உன்னதமான ஒரு விஷயம் தான் மண் விளக்கு பூஜை. அதனை குறித்து சொல்லுங்கள். நான் வந்து இந்த மண் விளக்குங்கிறது எல்லாத்துக்கும் சொல்கிறது, நீங்கள் வந்து டெய்லியும் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாலும் யாரும் பண்ணுறதும் இல்லை, பண்ண முடியறதும் இல்லை. இது ரெண்டு விஷயத்தை நான் முன் வச்சிடறேன். என்னதான் நம்ம வந்து முன் வச்சாலும் சில விஷயங்கள் வந்து சூழ்நிலைகள் முடியாமல் போகலாம், எண்ணங்கள் இருக்கும். யாருமே ஒரு விஷயம் நல்லது சொல்கிற போது ஏற்றுக்கக்கூடிய நிலை இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. அதுக்காக நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த 17 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய பைரவ பீடத்தில், என்னுடைய கோயிலில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பைரவருக்கு முன்னாடி வச்சு ஒரு மண் விளக்கு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே மார்னிங் ஈவினிங் சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க. அந்த மண் விளக்கை பொறுத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக்கு இது 1008 முறை ஜபம் பண்ணுங்கள். பண்ணி மட்டும் பாருங்கள், இந்த ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு விளக்கு பொறுத்துறோம், கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணுறோம். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக்கு, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக்கு, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக்கு, இது மாதிரி 1008 முறை சொல்லுங்கள். ஒரு வாரம் ஒன்றுமே தெரியாது, 2 வாரம் அடுத்த ஒரு ஏதோ ஒரு 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 மயமைப்பு தெரியும், 3 வாரம் ஒரு நிலை தெரியும், 4வது வாரம் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் தெரியும், 5வது வாரம் எந்திரிச்சு நின்றுவீங்க. நடக்க முடியாதன கூட நடக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த ஜோதி குண்டுன்னு சொல்லுவாங்க. ஜோதிங்கிறது ஒரு விளக்கு, அதுதான் எல்லா கோயிலையும் பிரதானமாக பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. விளக்குங்கிறது அவ்வளோ பெரிய சக்தி, எந்த தெய்வத்தை நினச்சிங்கன்னா அந்த தெய்வம் அந்த இடத்துக்கு ஆவாகனமாகுன்னு சொல்லுவாங்க, காட்சியே கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 9 வாரம் முடிச்சிட்டாங்கனாவே பைரவர் கனவுல வராங்க சாமின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. 17 வருடமாக நான் பண்ணிகிட்ருக்கேன், சில 1000 கணக்கான பேர் பண்ணாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 6-7 லட்சம் பேர் இன்றைக்கி இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க என்னுடைய ஃபாலோவர்ஸு. நீங்களும் அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றங்கள் உணர்வீங்க. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டுட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமஹ. பைரவர் ஆசீர்வாதம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.